அனைவருக்கும் வணக்கம். இயான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்மா உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன். நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு பகவானுடைய புனித வேத நூலில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புதங்கள், அனுபவங்கள், மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் அனைவரும் ஒரு சேர உங்களுடைய ஓய்வான நேரங்களில் எங்களுடைய அனைத்து ஆடியோக்களையும் கேட்டு அதில் பொதிந்திருக்கின்ற உட்கருத்துக்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை மேற்கொண்டு நம்முடைய ஏகஜக வாழ்வில் உயிரின் நிலையை அடையவே இந்த கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். ஆகவே நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இன்றைக்கு முதலில் குருவை போற்றிவிட்டு யதார்த்தமான வாழ்வியல் இயக்கத்தன்மையில் நாம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான சில பகவான் அறிவுறுத்திய கருத்துக்களை இங்கே பார்ப்போம். குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி, குருவின் விழியே எந்தனுக்கு தீபம் தீபம், குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம், குருவின் பதமே எந்தனுக்கு காப்பு காப்பு. நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய 20 நிழலை 30 நமக்கு காப்பு காப்பு. இதனை ஆத்மார்த்தமாக கூறுங்கள். பொதுவாகவே குருவினுடைய உபதேச மொழிகள், அனுபவங்கள், நிகழ்வுகள், சோதனைகள் இவை யாவுமே நம் அனைவரையும் பண்படுத்தி கொண்டு ஒரு உயரிய நிலையை அடையவும் சத்குருவினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கான வழியாகவே அமைகின்றது. ஆகவேதான் பகவான் பல நேரங்களில் யதார்த்தமான வாழ்வியல் இயக்கத்திற்கான முன்னுரைகளை மிக எளிமையான வாக்கியங்கள் மூலமாகவே அறிவுறுத்திருக்கின்றார். எளிமையான வாக்கியமாக இருந்தாலும் அதில் புரிந்திருக்கின்ற விஷயங்களானது நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய, நம்மை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய, நம்முடைய இலக்கை நோக்கி நாம் செல்வதற்கான ஒரு தீர்வாகவே அமைகின்றது. பகவானுடைய உபதேச மொழிகளும் சாய் சிறுத்திர பாராயணமும் இன்னும் ஆழமாக பிணைந்து கொள்ளும் போது பகவான் நமக்குள் உருவேற்றிக் கொண்டு அறிவுறுத்துகின்ற அந்த வழிகாட்டுதலும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் நம்மை உற்று நோக்கி வழிநடத்துகின்றது. ஆகவே நீங்கள் ஆழமாக முழுமை சரணாகதி தன்மையில் பகவானோடு பிணைந்து கொண்ட பின் உங்களுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் உங்களுடைய வாழ்வியல் இயக்க முறைகளிலும் அனைத்து நிலைகளிலும் பகவானுடைய உற்று நோக்குதலும் அவருடைய வழிகாட்டுதலும் நிச்சயமாக இருக்கின்றது. இதுவரை அவ்வாறாகத்தான் பல பக்தர்களை பகவான் மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு அழைத்து சென்று அவர்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்து ஒரு சிறந்த மனித உயிராக மேன்மைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சத்திய வழிமுறைகளை கூறி தேற்றிருக்கின்றார். இவ்வாறாகத்தான் பகவான் நமக்குள் இருந்து கொண்டு கடைத்தேற்றுகின்ற வழியுமானது மிக ஒரு சிறப்பாக இருக்கின்றது. அதை நாம் இவ்வாறாகத்தான் பகவான் சில விஷயங்களை செய்வார் என்பதெல்லாம் கூறிவிட முடியாது. பகவானுடைய வழிமுறையானது வேறாக இருக்கின்றது, வேறுபட்டும் இருக்கின்றது. நம்முடைய மூலத்தின் தன்மையில் அவருடைய ஒரு துளியாக உயிராக இருக்கின்றது.
அவருடைய அணுகுமுறையும் வழிகாட்டுதலும் நம்மை நெறிப்படுத்தும் வழிமுறைகளும் வேறான ஒரு தன்மையில் நாம் நினைப்பதற்கு மாறுபட்ட ஒரு நிலையில் இருக்கின்றது. ஆகவே இதனை ஆழமாக உணர்ந்த காரணத்தினால் கூறுகிறேன், நமது குழந்தைகளை பகவானுடைய வழிகாட்டுதலும் செயல்முறைகளும் எதனையும் மாற்றக்கூடிய நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஒரு சிறந்த உயரிய தன்மைக்கு எடுத்து செல்லக்கூடிய தன்மையில் பகவானுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக அமைகின்றது. உங்களுடைய சரணாகதி தன்மையும் ஆத்மார்த்தமான எதிர்பார்ப்பில்லாத உயரிய அன்பினால் பிணைந்து கொண்டு நீங்கள் அவரோடு நான் என்கின்ற அகந்தையின்றி பகவானை பூஜித்தால் கண்டிப்பாக பகவான் உங்களுக்கு ஒரு சிறந்த பாதையை காண்பிப்பார். பகவான் கூறுகின்றார், ஏன் குழந்தைகளை உங்களுடைய தோல்விகளை நினைத்து நீங்கள் வருந்தி கொண்டே இருக்கின்றீர்கள். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது அனைவருக்கும் உண்டுதானே. இதனை நீங்கள் சரிசமமாக பாவித்து ஏற்றுக்கொண்டால் இந்த சுணக்கமும் கவலையும் வருத்தமும் ஏற்படாதல்லவா என்று பகவான் கூறுகின்றார். உங்களுடைய தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எரிய கற்றுக்கொள்ள வேண்டும் எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார். எத்தனை முறை கல்லறியப்படுகின்றது என்பதல்ல வாழ்வியல் கணக்கு, அந்த கனி கைவசப்படுகின்றதா என்பதில்தான் உங்களுடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பது நான் கூறுவேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே கவலைகளை தள்ளி வைப்பீராக, என்னை முழுமையாக பிணைந்து கொண்டு அனைத்தையும் சரணாகதி செய்துவிட்டு பொறுமையோடு நம்பிக்கையுடன் காத்திருப்பீராக என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே எந்த ஒரு சமயத்திலும் நீங்கள் தவறான எந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விடாமல் என்பால் கவனம் கொள்வீராக என்று பகவான் கூறுகின்றார். சில சமயம் மானிட புத்தியினுடைய சாதுரியம் செல்லுபடியாவதில்லை எமது குழந்தைகளை. எடுத்த காரியம் சிறியதாக இருப்பினும் பெரியதாக இருப்பினும் வழியை காட்டுவதற்கு ஒரு குரு அவசியம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் என்னுடன் வாருங்கள். நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அதை உடனே உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவனை அவன் விரும்பியதை அடைய முடியும் என்று கண்டிப்பாக கூறுகின்றார். ஆகவே நீங்கள் அனைவரும் எதிலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நேர்மையோடும் சகிப்புத்தன்மையோடும் பயணித்தால் உங்களுடைய அனைத்து வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு எதையும் வேண்ட படாத ஒரு தன்மைக்கு நான் மாற்றுவேன் என்று கூறுகின்றார். உங்களுடைய என்ன அதிர்வுக்கு ஏற்றவாறு எது உங்களுக்கு வழங்கினால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை நடத்துவீர்களோ அதற்கேற்றாறு போல நான் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று பகவான் கூறுகின்றார். வாழ்க்கை என்பது ஒரு நெடுந்தூர பயணம்தான் நமது குழந்தைகளே. ஆனால் எப்படி இருக்கும், எங்கே முடியும் என்று யாருக்கும் தெரியாது. நாம் வாழும் நாட்களில் ஒவ்வொரு மணி துளியையும் மகிழ்ச்சியானதாய் மாற்ற வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். முடிந்த பயணம் யாருக்கும் தொடர்வதில்லை இயற்கையின் ரீதியிலே என்று பகவான் கூறுகின்றார். இயற்கையுடைய நீதி இவ்வாறாகத்தான் இருக்கின்றது. மகிழ்ச்சியில் பிறப்பதே மனிதம். மகிழ்வித்து நீங்கள் மகிழ வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். யாரையும் வெறுக்காமல் ஒதுக்காமல் வேதம் பாராது சக உயிரை மதித்து அவனுடைய வலியும் துன்பமும் உங்களுடையதாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எம்மிடம் பிரார்த்தித்து உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டீர்களேயானால் மிகச்சிறந்த ஒரு நிலையை எய்த முடியும் என்று பகவான் கூறுகின்றார். நீங்கள் செல்லும் பாதை உங்களுக்கு தெரிந்துதான் மாற வேண்டும் என்றில்லை, தெரியாமல் கூட மாறியிருக்கலாம். அவ்வப்போது சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று குழந்தைகளை என்று கூறுகின்றார். இலக்கை அடைய இங்கு எந்த ஒரு நிலையையும் நீங்கள் கைவசப்படுத்தி கொண்டு யாரையும் ஏமாற்றாது பிற உழைப்பை எடுத்துக்கொள்ளாது நீங்கள் முடிந்தளவு பயணிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பிறருடைய உழைப்பை வாங்கிக் கொண்டால் அதற்குரிய
கூலியை கொடுத்துவிட வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேற்ற நான் காத்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் எதிலும் நேர்மையோடும் சத்திய தன்மையிலும் பயணிப்பீராக என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே எமது குழந்தைகளை உங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பமாய் கூறுகின்றேன். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும், ஆனால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமான ஒரு தன்மை நிகழப்போகின்றது எமது குழந்தைகளை. ஆகவே நீங்கள் அப்பொழுது கூறுவீர்கள், எங்களது தகப்பனே, எப்படி இவ்வாறு நீங்கள் அனைத்தையும் உங்களால் வழங்க முடிகின்றது என்று ஆனந்த கண்ணீரால் என்னை பார்ப்பீர்கள் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே எதிலும் பொறுமை அவசியம் என்று பகவான் கூறுகின்றார். என் பக்தர்களை காப்பதற்காகவே என் கைகளை நான் எப்பொழுதும் வைத்திருக்கின்றேன். அவர்களை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் துயரத்தையும் நெருங்கிவிட மாட்டேன் என்று பகவான் கூறுகின்றார். நான் என் பக்தர்களை ஏமாற்றிவிட மாட்டேன். என்னிடம் ஒரு முறை வந்த பக்தன் என்னை விட்டு தொலைந்து போகும்படியோ விலகி போகவே யான் விடமாட்டேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே என்னிடம் வரப்பெற்ற ஒவ்வொருவருக்காகவும் யான் கடவுளிடம் கணக்கு சொல்ல வேண்டியுள்ளது. ஆகவே இதனை உணர்ந்து எந்த ஒரு தேவையற்ற நிலைகளிலும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் யான் கூறி இறைப்பண்புகளோடு வாழ்வீராக என்று பகவான் கூறுகின்றார். எமது குழந்தைகளை வாழ்க்கையில் தேடும் ஒன்று உங்களுடைய கையை விட்டு தள்ளி செல்கின்றது என்று யோசிக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று நீங்கள் கூறினால்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. எமது குழந்தைகளை, உங்களுக்குள்ளும் உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்றேனே, யான் உங்களுக்கு புலப்படவில்லையா என்று பகவான் கேட்கின்றார். என்னை நீங்கள் மறந்துவிட்டாய் என்றும் என்னை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய் என்றும் யான் கூறவில்லை எமது குழந்தைகளை. அவ்வாறு நீங்கள் செய்யவும் மாட்டீர்கள். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்த முடிந்த கஷ்டத்தை பற்றியே ஏன் வருந்தி பேசுகின்றீர்கள் என்று பகவான் கூறுகின்றார். யான் உங்களிடத்தில் புலம்பக்கூடாதா என்றுதானே உங்களுடைய மனதில் கேள்வி? எமது குழந்தைகளை, உங்களுடைய சாய்தேவா அப்படி உன்னிடத்தில் கூறுவேனா? முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதிக்கப் போகின்றாய் எமது குழந்தைகளை? அதைத்தான் உங்களிடத்தில் சொல்ல வருகின்றேன். என் துணை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீ நேர்மறை சொல்லை தன்னம்பிக்கையாய் உன் வாயில் இருந்து உச்சரிப்பதை யான் செவியில் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் கூறுகிறேன் என்று பகவான் கூறுகின்றார். தொலைந்து போன பொருளை இணைத்து வருந்துவதால் நீ பெற்றது என்று ஒன்றும் இல்லையே எமது குழந்தையே. அப்படி இருக்கையில் அர்த்தமற்ற புலம்பலால் நீ உன் மன அமைதியையும் நிம்மதியையும் தானே இழக்கின்றாய். அதற்கு நீ அடுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு வழி காட்டல் என்று விழிப்புடன் கூடிய புத்துணர்வான தன்னம்பிக்கையில் விடாமுயற்சியுடன் உன்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டும் வார்த்தைகள் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே முடிந்து போன விஷயங்களை கூறி புலம்புவதை தவிர்த்து விட்டு இனிமேல் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்காகவும் என்னிடம் பிரார்த்தித்து இணக்கமாக பேசு என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே இவ்வாறு நீ நடந்தால் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே எதிலும் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக உங்களுடைய அனைத்து செயல்களிலும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொண்டு விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே எமது குழந்தைகளை, விதர்ப்பங்களான பேச்சுகளும் செய்கைகளும் உங்களுடைய முன்னர் மற்றவர்களால் நடக்கின்றதா? உங்களுடைய கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுக்களும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகின்றதா? கவலை கொள்ளாதீர்கள் எமது குழந்தைகளை. உங்களுடைய மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகின்றது, பக்குவம் அடைய வேண்டியதா இருக்கின்றது என அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வு என்று பகவான் கூறுகின்றார். அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பாகும் என்பதை மறவாதீர்கள் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார். என் பிள்ளை பிறவிலேயே அறிவுடைமையான ஆன்மா, இதனை நேசித்து தெரிந்து கொண்டேன். ஆனால் இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை. ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில்தான் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும் இந்த குழந்தைகளே. ஆகவேதான் நான் உங்களை சில சோதனைகளையும் அனுபவங்களையும் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறந்த அறிவுடைமையை பற்றிய ஒரு உன்னதத்தை தெரிந்து கொள்ளவே யான் இவ்வாறாக செய்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே அதை உங்களுக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் என்று பகவான் கூறுகின்றார். ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அது அப்போதைய
சூழ்நிலைக்கு கீழே செல்வது போன்று இருக்கும். ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்க செய்யும் அல்லவா? இதுவே அதனை தண்ணீரில் விட்டு அழுத்தாமல் வைத்து பாருங்களே நமது குழந்தைகளே, அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும். அதே போலதான் உன்னுடைய சூழ்நிலைகள் இதை புரிந்து கொண்டு செயல்படுவீராக. தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார். மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது, நீதான் அதனை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குழந்தைகளை. கோபத்தில் பேசவும் செய்யலாம், அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம். எது உனக்கு நல்லது என்று யோசித்து பாருங்கள் என்று என்று பகவான் கூறுகின்றார். அதனால் நீ எதற்கும் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களுக்கு நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை யான் ஏற்றுவேன் என்று பகவான் கூறுகின்றார். அதனால் எல்லாம் சரியாகிவிடும், எதற்கு மஞ்சாதீர்கள் எமது குழந்தைகளே. உங்களோடும் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் நான் பின்னி பிணைந்து கொண்டு உங்களை கடத்தியற்ற மிகச்சிறந்த பாதை அமைத்துக் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே சற்று பொறுமையோடும் அமைதியோடும் இருப்பிறாக என்று பகவான் கூறுகின்றார். ஏன் குழந்தைகளே, எதற்கெடுத்தாலும் இவ்வாறு துவண்டு போய் ஒருவித மன வருத்தத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று பகவான் கேட்கின்றார். நீங்கள் துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை எமது குழந்தைகளே. நீயே தோற்றுவிட்டது போல் ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாயே. நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய் எமது குழந்தை என்று பகவான் கேட்கின்றார். உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியதில்லை எமது குழந்தையே. உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை உன்னிலிருந்து தூரமாகி விட்டுவிடுவீராக என்று பகவான் கூறுகின்றார். வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதுதான் வெற்றி என்பது பகவான் கூறுகின்றார். தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகமான கற்றுத்தரும் ஆசானாக இருக்கின்றது எமது குழந்தைகளே. ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி என்பதை கற்றுக் கொடுக்கும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கின்றது எமது குழந்தைகளை. வெற்றி என்பதை விட அது அதிகமாக பாடங்களை கற்றுத்தருகின்றது என்று பகவான் கூறுகின்றார். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கின்றது. அந்த தோல்வியின் ரூபங்களாவது துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் தோல்வியில் வருகின்றது. ஆகவே நிறைய பாடங்களையும் நிறைய யதார்த்தமான வாழ்வியல் நிலைகளையும் ஒவ்வொரு தோல்வியும் கற்றுக் கொடுக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். வெற்றியை விட தோல்வியும் உங்களுக்கு நிறைய பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுத் தருகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே அவைகள் உங்களுக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையினுடைய வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாக உங்களுக்குள் அமையும் என்று பகவான் கூறுகின்றார். தோல்வியிலும் தனிமையிலும் கற்று பாடமானது குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டுக் கூறலாம். எனது குழந்தைகளை, உங்களுடைய தனிமையும் தோல்வியும் உங்களுக்கு மிகச்சிறந்த அனுபவங்களையும் யதார்த்தமான வாழ்வில் தர்மத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளையும் தன்மைகளையும் போதிக்கின்ற பாடமாக அமைகின்றது. அது யான் போதிக்கின்ற பாடமாக ஒப்பிட்டுக் கூறலாம் என்று பகவான் கூறுகின்றார். தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றியடையாததே என்று பகவான் கூறுகின்றார். ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் அல்லவா? தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியினுடைய வீழ்ச்சி என்பதை புரிந்து கொள்வீராக என்று கூறுகின்றார் பகவான். நீங்கள் தோல்வி கண்ட பின் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யாது, உங்களுடைய உழைப்பை போடாது, அமைதியாக இருந்தால்தான் அது ஒரு தோல்வியினுடைய வீழ்ச்சியாக அமைகின்றது. ஆகவே உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் எமது குழந்தைகளை. உலகத்தில் என்ன மாறினால் மகன்றாலும் நான் உங்களை எப்போதும் அகலாமல் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார். நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தை பார் எமது குழந்தைகளை. வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உழைப்பின் முக்கியத்துவம் உனக்கு புரியும். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் என்று பகவான் கூறுகின்றார். பேதமன்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக் கொள்கிறாக. அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது விற்க நினைக்காதீர்கள் எமது குழந்தைகளை. நகன்று நிற்க கற்றுக்கொள்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார். அது உன்னை எப்பொழுதும் சீரம் சிறப்புமாய நிமதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே நீங்கள் எமது குழந்தைகள் அல்லவா? உங்களுடைய மனமானது
இறைவன் மீது முழுமையாக படிந்து விட்டால் தேகத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்காதல்லவா? மன உளைச்சல், அலைச்சல், துக்கம், கோபம் போன்றவை உங்களை அணுகாது. புகழ்ச்சிகளும் அவமானங்களும் உங்களை பாதிக்காது. நான் உங்களோடு தான் இருக்கிறேன் நமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார். தேகத்தால் விளையும் துன்பங்கள், சம்சார வேதனைகள் முதலியன உங்களுக்கு துன்பமாக தெரியாது. நான் எனது என்ற அகங்கார எண்ணம் உங்களை நெருங்காது. மாயை உங்களை விட்டு விலகிவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து என் மீதே உங்களது கவனம் திரும்பட்டும் என்று கூறுகின்றார். என் மீது சரணாகதி அடைந்தால் மேற்கண்ட அனைத்தும் உங்களை நெருங்காது என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே என் மீது உங்களுடைய மனதை லயமாக்குங்கள். எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்களை பிறவி பெருங்கடலை தாண்ட வைப்பேன் என்று பகவான் கூறுகின்றார். என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்துவிடுவீர்கள். ஆகவே உடனே தொடங்குங்கள், என் உதவி உங்களுக்கு உண்டு என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே இங்கே எதுவுமே திட்டமிட்டு செய்வதல்ல பகவான். மிக யதார்த்தமாக நம்முடைய சொல்லை, செயலை, மாயை நிலைகளை, கர்ம நிலைகளை உற்று நோக்கி எவ்வாறு அதனையெல்லாம் அனுபவித்து தம்முடைய பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிக மிக ஆழமான விழிப்புணர்வோடு உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார். எந்த விஷயத்தை நம்முடைய குழந்தைகள் மேற்கொள்ள வேண்டும், எதை செய்யவிடக்கூடாது, எதனை செய்தால் அவனுடைய வாழ்வு முடிவு என்பதில் பகவான் மிகுந்த அக்கறையுடன் கூடிய விழிப்புணர்வோடு உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே பகவானுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைந்த பிறகு நாம் எதற்கும் அச்சமுறாது, கவலைப்படாது, நம்மை நாம் மாற்றிக்கொண்டு பகவான் கூறிய உபதேச மொழிகளின்படி வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்முடைய அனைத்து வேண்டுதலையும் ஆவல்களையும் நிறைவேற்றி வைத்தே தீருவார். ஆகவே எனக்கு அந்த கடமையும் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். தார்மீக பொறுப்பு ஏற்கின்றேன். உங்களுடைய அன்பில், உங்களுடைய முழுமையான சரணாகதியில், உங்களுடைய ஆத்மார்த்தமான பிணைதலில், உங்களுடைய விசுவாசத்தில், நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையில் நான் உங்களோடு உறுதியாக சேவகனாக, வேலைக்காரனாக உங்களுக்கு உரிய அனைத்து நிலைகளையும், அனைத்து செயல்பாடுகளையும், உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய அனைத்து உந்து சக்தியையும் யான் தருகிறேன் என்று பகவான் கூறுகின்றார். தருவேன், கண்டிப்பாக தந்தே தீருவேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே நாம் பின்பற்ற வேண்டியது என்னவென்றால், ஆழமான பிணைந்து கொள்ளுதல், நான் என்கின்ற அகந்தை விடுத்துவிட்டு பகவானுடைய உபதேச மொழிகளை கேட்கும்போது நாம் நம்மை நாம் விரிடமாக்கி கொண்டு சிறு குழந்தையை போன்று தாகத்தோடும் ஏகத்தோடும் கேட்பது, சத்தியம், உண்மை, மனிதநேயத்தை கடைபிடித்து முடிந்தளவு உதவிகளை செய்து வேதம் வராது வாழ்வது, நம்பிக்கை பொறுமையோடு காத்திருப்பது, விடாமுயற்சியோடு தோல்விகளை நம்முடைய உயர்வுக்கான வழிகாட்டுதல் என்கின்ற மூலகட்சத்தை உணர்ந்து கொண்டு எந்த தோல்விகளை சந்தித்தாலும் மீண்டும் தோளாது, நாம் வீழ்ச்சியடையாது, அடுத்த ஒரு வெற்றிக்கான தேடலாக ஏற்றுக்கொண்டு விடாமுயற்சியோடு உழைக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே இவ்வாறு பகவான் அனைத்து விஷயங்களையும் மிக ஆழமாக எளிமைப்படுத்தி நமக்கு உபதேசித்து அருளியதற்காக நாம் நன்றி கூற வேண்டும். பகவானுடைய சமூகத்தில் நீங்காது நிலை பெற நம்பிக்கை பொறுமை அவசியம். நீண்ட பயபக்தியுடன் கூடிய விசுவாசமும் நிலைமாறாது தன்மையோடும் பகவானுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைவோம். சாயியை பணிவோம், சாயினில் வாழ்வோம். அண்ட சராசரமங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ரா. அல்லாஹ் மாலிக். நன்றி, வணக்கம்.